வெல்கம் டு மிஸ்ட்ரி ஆஃப் வில்லேஜ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கிளாதரி கன்றோட வேகம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட இன்றைக்கி தான் நம்மக்கிட்ட இருந்து மாடு சேல்ஸ் பண்ணுறதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஏன்னா எப்போதுமே ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வருவாங்க, நம்ம அப்படியே ஏற்றி விடுறதுக்கு நம்மளும் நிற்கிற மாதிரி இருக்கும், அதனால் வீடியோ எடுக்க ஆள் கிடைக்க மாட்டாங்க. அதனால் நான் வீடியோ எடுத்ததே இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு 10 பேர்கிட்ட வந்திருந்தாங்க, அதனால் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நண்பர்கிட்ட கொடுத்து, நண்பா வீடியோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ எடுத்திருந்தோம். இந்த கன்று வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப கடுமையான பாய்ச்சல் குணம் இருந்தது. நான் கூட அசால்ட்டாக தான் நினச்சேன், சரி அப்படி பாய்ஞ்சிடாது நம்மளை, ஓரளவுக்கு சாதுவாக தான் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். இந்த கன்று வந்து நான் எத்தனையோ முறை யூடியூப்பில் சேல்ஸுக்குன்னு சொல்லி போட்டிருந்தேன், யாருமே வந்து வாங்குறதுக்கு விருப்பப்படலை. அதாவது இது வந்து பாயாது வைக்காது, அப்படியே ஒன்றும் நல்லா இல்லை அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட டைரெக்டாக வந்து சொன்னாங்க. விலை வந்து 10,000-12,000 கூட கேட்ட நண்பர்களும் இருக்காங்க இந்த கன்றை. நான் இன்றைக்கி வீடியோ எடுத்ததில் அதுவும் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எதுக்காக இந்த கன்றுக்கு அதிக விலை சொன்னோம், இந்த கன்றில் என்ன விஷயம் இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இல்லையா, வீடியோவில் பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வீடியோவை எடுக்க சொன்னது. கடுமையான பாய்ச்சல், 10 பேர் நாங்கள் போகிறோம், அந்த கன்று வந்து சுத்தமாக பயப்படவே இல்லை, அந்த கன்றை கண்ட்ரோல் பண்ணவே எங்களால் வந்து முடியலை. இந்த கன்று வந்து நான் போன வாரம் சேல்ஸுக்காக கொண்டு வாங்கிட்டு வந்திருந்த கன்று தான். ஆனால் நான் இந்த வீடியோ வந்து எப்போ அப்லோட் பண்ணுவேன் அப்படின்றது தெரில எனக்கு. இந்த கன்று வந்து என்கிட்ட நல்லாவே பழகிருச்சு, ஒரு கைக்கு நல்லா நின்றுது, அதனால தான் நான் ஒரு ஆள் மட்டும் நின்று கயிறு போட்டு அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி 10 பேர்லாம் போகும்பொழுது சுற்றி விளையாடுற ஒரு வடத்தில் எப்படி ஒரு மாடு விளையாடுமோ அந்தளவுக்கு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நான் எல்லாரையும் தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஆள் மட்டும் அந்த கன்றுக்கிட்ட நின்று அதுக்கிட்ட கயிறு போட்டுக்கிட்டு இருக்கேன். நானே அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கு கயிறு போடுறேன், எப்படி அதை பிடிக்கிறேன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமான குணம் இந்த கன்று வந்து, செம்ம ஃபோர்ஸுன்னு சொல்லலாம். இந்த கன்றோட வேகத்துக்கு வேறு எந்த கன்றுகளும் கிடையாது. நம்ம இதுவரைக்கும் எத்தனையோ கன்றுகள் வந்து கொடுத்துருக்கோம், இந்த கன்று அளவுக்கு எந்த கன்றுமே வந்து ஸ்பீடு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு கடுமையாக பாஞ்சுது, ஒருத்தரை கூட கிட்ட போக முடியல, எல்லாரையுமே எதுக்க ஆரம்பிச்சிருச்சு, எல்லாரையுமே எதிர்த்து பாஞ்சுது, என்னையவே எதுக்க ஆரம்பிச்சிருச்சு, என்னையே நம்பலை அது. ஏன்னா நம்ம கயிறு போட்டு பிடிக்கிறோம் வைக்கிறோங்கிறத அது பார்த்துட்டதுனால ரொம்ப கடுமையாக பாய ஆரம்பிச்சிருச்சு. கடுமையாக பாயிறதுனாலே நான் எல்லாரையும் வந்து தள்ளி போங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ரொம்ப போட்டு அதை கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லையா, பதட்டப்பட்டு தவிக்கிட்டு பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு. அதனால் நான் வந்து எல்லாரையும் தள்ளி போங்க அப்படின்ட்டு நான் ஒரு ஆள் மட்டும் அதை பொறுமையாக எவ்வளோ தூரம் நிதானமாக பிடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நிதானமாக தான் அந்த கன்றுக்கன்றை வந்து நான் கயிறு போட்டு பிடிச்சேன். இந்த கன்றை வாங்கிட்டு போனவர் வந்து தொடர்ந்து 2 நாளாக திருப்பி என்கிட்ட கால் பண்ணி, சூப்பராக இருந்தது, நல்ல கன்று அப்படி இப்படின்னு அவ்வளோ தூரம் பேசினார். நம்ம ஒரு கன்று வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்க திருப்பி நமக்கு கால் பண்ணி கன்று எடுத்துகிட்டு போனவங்க தரப்புலேருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ், நல்லா இருந்தது கன்று, நல்லா இருக்குது, இதே போல் மறுபடியும் கன்று வந்தால் சொல்லுங்கள், என்னோடய ஃப்ரெண்டு கேட்டார் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஒரு வார்த்தையை கேட்குறது தான் நமக்கு சந்தோஷமே தவிர, நம்ம கன்றை கொடுத்துட்டோம் அதுலேருந்து ஒரு 500 சம்பாதிச்சிட்டோம் அப்படிங்கிறதுல நமக்கு சந்தோஷம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. அது ஏன்னா நம்ம வந்து வியாபார நோக்கத்தில் கண்டிப்பாக பண்ணலை, நம்ம வந்து நட்பு ரீதியாக தான் பண்ணுறோம். இந்த கன்றை வாங்கிட்டு போனவருக்கு தான் இந்த வீடியோ அவர் பார்த்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு தெரியும் நான் இந்த கன்றை என்ன ரேட்டு கொடுத்தேன், எதனால் வந்துட்டு அவருக்கு நான் இவ்வளோ தூரம் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். நான் இந்த கன்றோட ரேட்டு வந்து நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த ரேட்லேருந்து நிறைய நண்பர்கள் வந்து 10,000 கேட்டிங்க இந்த கன்றை. இந்த கன்று எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ. ரொம்பவே அருமையான கன்று, நல்ல சுழி சுத்தமான கன்று தான், உடம்பில் எந்த குறைகளும் கிடையாது, நல்ல பதட்டம், சரியான ஃபோர்ஸான கன்று, பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி கன்றுகள் உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் நம்ம அடுத்தடுத்து கன்றுகள் எடுக்கிறதுக்கான முயற்சி செய்வோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோக்களை உங்களால் பார்க்க முடியும்.